அன்பார்ந்த மை வீத் கேட்ஸ் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை ஒரு பெரிய வெற்றியாளனாக வரணும் பெருசாக சாதிக்கணும் நானும் வந்து பெரிய லெவலில் இன்கம் ஏர்ன் பண்ணி செட்டில் ஆகணுங்கிற ஆசை பட் இந்த இடத்துல என்னென்னா சாதிக்க நினைக்கி எல்லாருமே சாதிச்சாங்களால சாதிக்கலை அதுக்கு சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை முயற்சி பயிற்சி இப்படி பல விஷயங்கள் தேவை சப்போர்ட்டு எல்லாமே தேவை அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயமா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் இன்றைக்கி எவ்வளோ நல்ல விதையாக இருந்தாலும் சரியான நிலத்தை விழுந்தால் தான் அது தன்னை வந்து பெரிய லெவலில் விரிச்சமாக மாற்றிக்கும் எதோ பாரமாக விழுந்துட்டாலோ வேறங்க விழுந்துட்டாலோ அது வந்து முளைக்கிறதும் கஷ்டம் முளைச்சாலும் வளர்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்தளவுக்கு நெருக்கடியான நிலமையே தான் அந்த விதை தன்னை வந்து பெருசாக வளர்த்திக்க முடியும் அப்படி சுச்சுவேஷனில் ஒரு நல்ல நிலம் கிடச்சிதுன்னா சரியான விதையாக இருந்தால் எப்படி பெரிய விருச்சமாக தன்னை மாற்றிக்குமோ அது மாதிரி நீங்கள் திறமையாக்கிற ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்கள் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிதுன்னா நிச்சயமாக உங்களாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாராக மாற முடியும் ஸோ அந்த வகையில் நீங்கள் சராசரி சாதாரண படிப்பறிவு கம்மியாக்குற அல்லது எந்த லெவல் இருந்தாலும் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் நினச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு சம்பாதிக்க நபராக மாற முடியும் அதுக்கான வாய்ப்பை தான் மைவி தியார்ஸ் உங்கள் கிட்டே கொடுத்துருக்கு ஸோ இந்த வாய்ப்பை உங்கள் நண்பரோ இல்லை உங்கள் ரிலேஷனோ யாராவது கொடுத்துருக்கலாம் யார் கொடுத்தா என்ன வாய்ப்பு கை கொண்டாச்சு ஸோ கிடைச்ச வாய்ப்பை எப்படி சரியாக பயன்படுத்துகிறோம் எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போடுறது போல தான் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஸோ மொத்தத்தில் என்னென்னா கடவுள்கிட்ட போய் எனக்கு ஒரு வரம் கொடு வரம் கொடுன்னு அந்த கடவுள் நேராக எது கொடுக்க மாட்டார் ஒருத்தர் மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பார் அந்த வகையில் கடவுள் கொடுத்த ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மை வித்தியாஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் ஏற்கனவே செயல்பட்டுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே மாச வருமானம் சில பல ஆயிரங்களை சில பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூட சுச்சுவேஷன் உருவாயிச்சு ஸோ அந்தளவு விஷயம் போயிட்டு சொல்லும்போது நீங்களும் இதில் வந்து முழுமையாக தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறோம் எப்படியெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக இம்ப்ளீமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக இன்று இல்லாவிட்டாலும் என்றால் ஒரு நாள் உங்களாலும் ஒரு பெரிய அச்சுக்கள் வர முடியும் ஏன்னா இமயமலையாக இருந்தாலும் படிப்படியாக ஏறணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறணும் ஸோ நம்ம ஏற தயாராக இருந்தால் பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுக்கப் போவதில்லை இது வந்து நம்ம கரெக்டாக கவனத்தை வச்சுக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தா வெற்றி நோக்கி நடக்க ஆரம்பித்தா வெற்றி நம்ம வராது நம்ம அத்கிட்ட போகலாம் இல்லையா ஸோ கண்டிப்பாக வெற்றி மாலையோடு உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க எல்லாரும் சொல்லுவாங்க மூச்சு விட்டு கொண்டு இருப்போம்லாம் மனிதனில் முயற்சி மட்டும்தான் மனிதனு சொல்லிட்டு இன்றைக்கி முயற்சி எல்லாம் தான் பண்ணுறோம் ஸோ ப்ராப்பர் பிளாட்ஃபார்மில் பண்ணுறோமா அதை ரிசல்ட்டாக மாறுது ஸோ அப்படி இருக்கும்போது மை வீத்ரி ஒரு மகத்தான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் நண்பர் மூலியமாவோ இல்லை உங்கள் உறவு மூலியமோ கை கடைச்சிருக்குது சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை முழுமையாக பயன்படுத்துங்க நிச்சயமாக இதை சிஸ்டத்தை கரெக்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னால் நம்ம கம்மியிருக்கிற எக்கச்சக்கமான அச்சு நீங்களும் ஒருவராக முழுமையாக மாற முடியும் முயற்சி பண்ணுங்கள் முயற்சிக்கு அத்தனை பேர்த்துக்கும் நிறுவனத்தின் வாழ்த்துக்கள் வணக்கம்